வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி முறையில் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து குழந்தை பிறப்பு பற்றியதாக இருந்தது. ஜாதகருக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது, இன்னும் குழந்தை பிறக்கலை அவருக்கு. ஜாதகருடைய பிறப்பு லக்னம் வந்து துலா லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் வந்து கும்ப லக்னம். ஏஎல்பி லக்னம் கும்பம், 2ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் புதன் ராகு, 4ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 9ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் குரு பகவான். அவருக்கு வந்து ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து சதயம் 1ஆம் பாதம் இயங்கின்றிருக்கு. சதயம் 1ஆம் பாதம்ங்கிறது D9 வந்து ஏஎல்பிக்கு 11ஆம் இடத்தில் போயின்ட்டுருக்கு. குழந்தை பிறப்பு அப்படின்னா நம்ம 5ஆம் பாவத்தை பார்ப்போம். 5ஆம் பாவாதிபதி புதன். அவர் வந்து இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 5க்கும் 8க்கும் உடைய புதன் வந்து ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கூட ராகு கூட சேர்ந்திருக்கிறார். புதன் வாங்கிய சாரம் வந்து அஸ்வினி, கேது சாரம். கேது தற்போது கோச்சாரத்தில் புதனுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாதகருக்கு சொன்னோம். ப்ளஸ் இவருக்கு வந்து ராகு வந்து புதனுடன் இருப்பதனால இவருக்கு வந்து ராகு வந்து கார்மிக் பிளானட்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி இவருக்கு நரம்பு பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஜாதகர்கிட்ட கேள்வி கேட்டோம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஜாதகருக்கு இருக்குதா, அதனால் குழந்தை பிறக்கிறதுக்கு லேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஜாதகர் வந்து கொஞ்சம் வீரியக்குறைபாடு உள்ள ஜாதகர் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ அவருக்கு மருத்துவம் மூலமாகத்தான் குழந்தை. ஸோ ஒரு நல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதகருக்கு நாங்கள் சொன்னோம். அவங்க சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி அந்த எண்ணம் இருக்குது ஜாதகருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போய், இப்போ 5 வருடம் ஆகிறது, 3 வருடத்திற்கு முன்னாடி போய் நம்ம ஏஎல்பி வந்து மகரத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி சூரியனும், அந்த 5ஆம் அதிபதிக்கு விரையாதிபதியான செவ்வாயும் 5ஆம் இடத்தில் இருக்கிறாரு. ஸோ அப்போவும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு தடை அப்படிங்கிற மாதிரியே காமிக்குது. ஸோ அவங்கள வந்து தற்போது நல்ல ஒரு டாக்டரை போய் பாருங்கள், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ராகு கேது மாற்றத்திற்கு பிறகு குழந்தை பிறப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு பலனாக உரைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.